ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் விக்ரம் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. இந்த டைமில் போலீஸ் ஆஃபீஸரான கமலோட பையன் பார்த்தீங்கன்னா ட்ரக் டீலரான விஜய் சேதுபதியோட ரெண்டு கண்டெய்னர் கொக்கைனை பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிடறாரு. ஸோ அந்த கண்டெய்னர் எங்கன்னு சொல்லிட்டு கமலோட பையனை பார்த்தீங்கன்னா அடித்து விஜய் சேதுபதி கொண்டாடுறாரு. ஸோ தன்னோட மகனோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காகவும் இந்த மொத்த ட்ரக் கேங்கையுமே அழிக்கிறதுக்காகவும் இந்த படத்தோட கதாநாயகனான கமல் களத்தில் இறங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, தன்னோட பையனோட சாவுக்கு அவர் பழி வாங்கினாரா, அந்த ட்ரக் கேங்கையே டோட்டலாக அழிச்சாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜை பற்றி சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா சில விமர்சனங்களை அந்த படத்தின் மேலே முன் வச்சாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படமே இல்லை, ஒரு மாஸ் ஹீரோக்காக ஒரு கதையை மாற்றின மாதிரி இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் உண்டான அந்த ஒரு படம் இல்லைன்னு சொல்லிட்டு மாஸ்டர் படத்து மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் வேற மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாரு. கைதி படம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நான் மிரண்டு போனோ அதே மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பார்த்தும் எனக்கு அப்படியே ஸ்டன்னிங் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வெறித்தனமாக இருக்கும். மனுஷன் எப்படி உட்காந்து இப்படிலாம் எழுத முடியும் என்னை யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்குமே டீட்டெயிலிங்காகவும் டெப்த்தாகவும் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி அழகாகவே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் உட்காந்து எழுதின அந்த ஒரு ஸ்டோரி ரைட்டிங் தான் படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னே சொல்லணும். படத்தில் என்னதான் மாஸ் ஹீரோ இருந்தாலும் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படத்தை அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியும் சரி ஸ்டோரி ரைட்டிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ரன் ஆகுது. ஆனால் படம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே லேக்கிங்கோ போரிங்கோ இல்லை. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஒரு விஷயம் என்ன ஃபீல் ஆனுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயிலிங் இருக்கும், அடுத்தது என்ன அடுத்தது என்னன்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டிலே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஒரு விஷயம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயத்தோட எண்டிங்லேருந்து அடுத்து ஒரு லீடு ஆரம்பிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. படத்தோட படம் ஆரம்பித்தா ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கமலை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். என்னப்பா படம் இப்போ தானே ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே முடியுதான்னு பார்த்தா படம் அங்கேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அவரோட கமல் யாரு, கமல் ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டராகவே காட்டியிருப்பாங்க. கமல் யாரு, அவர் எப்படி இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாருன்ற அந்த ஒரு டீட்டெயிலிங்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்தளவுக்கு கன்வின்சிங் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பற்ற வச்ச அந்த ஒரு நெருப்பு அப்படியே கிளைமேக்ஸ் வரைக்கும் தக தக தகன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ரன் ஆகும். ஆனால் அந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபாக வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கமலோட அந்த ஒரு அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அங்கே இங்கேன்னு ஃபோட்டோவில் ஒரு பிளாஷ்பேக் சீன் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பகத் ஃபாசில் தான் முக்கால்வாசி ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் கமல் யாருன்ற அந்த ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டரை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய டீட்டெயிலிங் கான்வர்சேஷன்லாம் இருந்தனால எனக்கு அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் ஒர்த்தபுளாக இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன தான் இப்படி இருந்தாலும் கொடுத்த காசுக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்த்தபுளாக இருந்துச்சுன்ற அந்த ஒரு திருப்தியோடு வெளியே வருவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கமல் கூட இருக்கிற அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் செகண்ட் ஹாஃப்லேயும் சரி கிளைமேக்ஸ்லையும் ரிவீல் பண்ணும்போது ஃபுல்லாகவே அது கூஸ்பம் மூமெண்ட்டாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லோகேஷ் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, கைதியை ஒன் டைம் வாட்ச் பண்ணிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் நிறைய லிங்க் இருக்குன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கைதிக்குண்டான நிறையா ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கைதி படத்தில் வர நிறைய கேரக்டரையும் உள்ளே வச்சுருக்காங்க, சில கேரக்டரை பிகைண்டாகவும் காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் கைதி படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷுக்கே உண்டான சில சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. நைட் டிராவலிங், கார் சேஸ் பைக் சேஸ்னு சொல்லிட்டு லோகேஷுக்கே உண்டான அந்த சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் லோகேஷ் பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டாருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக கமல் சாரை பற்றி சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 69 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வயசுலேயும் மனுஷன் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருப்பாரு. டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக சத்தம் கேட்டால் அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு
அந்த குழந்தைக்கு ஹெட்செட் போட்டு அந்த பாலை சுட வைப்பாரு. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், தன் மகன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சத்தமாக அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டு அந்த குழந்தைய அஃபோர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்கிற அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நரேன் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாரு, உங்களை உங்கள் பையன் வந்து தத்தெடுத்து கூட்டிகிட்டு போனான்னு சொன்னீங்க, ஆனால் உங்களோட உண்மையான பேர் உங்கள் பையனுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது கமலோட பையன் அவரோட பையனோட பேர் சூட்டு விழாவுக்கு கமல் கையில் கொடுத்து இந்த குழந்தைக்கு விக்ரம்னு பேர் வைங்கப்பான்னு சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் வைஸாக கமல் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆக்டர்ன்றத இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபஹத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்லலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் தான் அதிகமாக இருக்கும். அதுலேயும் அந்த போலீஸ் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்லலாம் தெரிய விட்டுருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கமலுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் லீட் ரோல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபஹத் ஃபாசிலாக தான் இருக்கும். ஆக்டிங்கில் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. வில்லனிசம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அது பெருசாக நம்மக்கிட்ட கன்வே ஆகலை. ரோலக்ஸ் வருவான், ரோலக்ஸ் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இவரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த வில்லனிசம்க்கு உண்டான அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு காமெடிலாம் பண்ணியிருப்பாரு. அந்த நையாண்டி கலந்த அந்த வில்லத்தனம் இருந்தாலும் அவருக்கு உண்டான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. இவங்க மூணு பேருன்ட்டு இல்லாமல் காயத்ரியாக இருக்கட்டும், காளிதாஸ் ஜெயராமாக இருக்கட்டும், செம்பன் வினோதா இருக்கட்டும், சந்தான பாரதியாக இருக்கட்டும், நரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர கிரீஸ் கங்காதரோட சினிமோட்டோகிராஃபியும் சரி அனிரோத்தோட மியூசிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரீஸ் கங்காதர் ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கு என்ன மாதிரியான விஷுவல் கொடுக்க முடியுமோ அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி நைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கை போட்டு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா அனிரோத்தோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஓவரால் சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், கன்னை ட்ரிகர் பண்ணுற அந்த சின்ன சின்ன டீடெயிலிங்கை கூட பார்த்தீங்கன்னா அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா அன்பறிவோட அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. கல்யாண மண்டபத்தில் வர அந்த ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், இல்லை கமல் வீட்டில் வர அந்த ஒரு லேடி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அதாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர விஜய் சேதுபதிக்கும் கமலுக்கும் உண்டான அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாகவே பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா சூர்யா வர அந்த ஒரு 4 நிமிஷம் சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 4 நிமிஷத்துலேயுமே பார்த்தீங்கன்னா படத்தில் ஓவராலாக அவர் டேக் எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணியிருப்பார். அவர் வர்ற அந்த ஒரு 4 நிமிஷம் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் விசில் சத்தம் நிற்கவே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடும் கொடுத்துருக்காங்க. கைதி கார்த்தியோட வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அவரோட பொண்ணையும் காட்டியிருப்பாங்க, தீனாவையும் காட்டியிருப்பாங்க. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் கைதி யூனிவர்ஸும் விக்ரம் யூனிவர்ஸும் மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி மெர்ஜானா விக்ரம் கார்த்தி கமல்னு சொல்லிட்டு படம் வேற லெவலில் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை, ஆனால் சில நெகட்டிவ் இருக்க தான் செய்யுது. எனக்கு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. நிறையா டீட்டெயிலிங் பண்ணனால அந்தளவுக்கு எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஒர்த்தபுளாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூர்யா வர சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். 3 மணி நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு உண்டான அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கலாமனு தோணுச்சு. ஒரு ஃபேனாக அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்துக்குண்டான அந்த ஒரு விஎஃப்எக்ஸும் கொஞ்சம் இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பட்டமாக தெரியுது, அதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் லாஜிக் பார்க்கக்கூடாது. இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் லூப் கோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களை வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட் பண்ணும். கமல் சாருக்கு லோகேஷ் கனகராஜ் இதுக்கு மேலே ஒரு ட்ரிபியூட் கொடுக்க முடியுமான்னு தெரில. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கமல் சாரை அந்தளவுக்கு இந்த படத்தில் காட்டியிருப்பாரு. ஸோ கமல் சாரையும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கமல் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளியாகவே இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டோ இல்லை செக்ஷுவல் கண்டென்ட்டோ இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், வெட்டி வீசக்கூடிய காட்சிகள், கழுத்தறுக்கிற காட்சிகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட போய் பார்க்கணுமான்னு கேட்டால் அதுக்கு பர்சனலாக நான் சஜஷன் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு +16 இருந்தால் தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக உங்களை ஒர்த்தபுளாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஃபஸ்ட் ஹாப்பில் என்ன தான் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா அதை அடித்து நவுத்திட்டு படம் வேற லெவல்லே இருக்குது. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் வேணால் மாசாருங்க, கெத்தாருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க.